தெலங்கானாவில் மாவோயிஸ்டாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக மாறிய காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ ஆதிவாசி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறார். தெலங்கானா சத்தீஸ்கர் இடையே கோதாவரி நதிக்கரையோரம் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதி முலுகு. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சீதாக்கா பழங்குடியின மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கொரோனா பேரிடர் காலத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு, முகக்கவசம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தலையில் சுமந்து கொண்டே வாகனங்களில் செல்ல முடியாத இடங்களுக்கும் எம்எல்ஏ சீதாக்கா நடந்து சென்று வழங்கியுள்ளார். அரசின் வாகனத்தை எதிர்பார்க்காமல் டிராக்டர், மாட்டு வண்டி என கிடைக்கும் வாகனங்களில் பயணித்து மக்களின் குறைகளை அவர் நிறைவேற்றி வருகிறார். பழங்குடியின மக்களின் குறைகளை போக்க 15 ஆண்டுகளாக துப்பாக்கி ஏந்தி மாவோயிஸ்டாக போராடிய சீதாக்கா தற்போது சட்டமன்ற உறுப்பினராக மாறி களப்பணியாற்றி வருகிறார். துப்பாக்கி ஏந்தினாலும் சரி, துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் பாதுகாப்போடு பலம் வந்தாலும் சரி, தனது ஒரே குறிக்கோள் பழங்குடியின மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதுதான் என்று வனதேவதையாகவே வலம் வருகிறார் எம்எல்ஏ சீதாக்கா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.